ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்டியான முட்டையை வச்சு எக் மலாய் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லாயிருக்கும் நிறையா. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது காரம் இல்லை அப்படின்றதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம பின்னாடி மிளகுத்தூளும் சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காத நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து வதக்கிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் நிறையா இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயோட இந்த வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப பொருட்கள்லாம் தேவையில்லைங்க, மினிமமான பொருட்கள் தான். கொஞ்சம் பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுருங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ இங்கே ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டுட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பச்சை வாசனை போய் நல்லா திக்காகி வந்துருச்சு. நம்ம 10 நிமிஷமாவது வேக வைக்கணும், அப்போ தான் அந்த வெங்காயத்தோட ராஸ்மல்ஸ் வந்து நல்லா போகும். இதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கம்மியாகவே வந்து பெப்பர் எடுத்துக்கோங்க, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இது வந்து மலாய் குருமா அப்படின்றனால கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதோட 250 ml அளவு பால், இது காய்ச்சாத ரூம் டெம்பரேச்சர் உள்ள பால் தாங்க. இதை சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு பாலை சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவு போதுமானதாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி போதும், தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். அந்த பாலோட பச்சை வாசனை போகணும், அது வரை குக் பண்ணிக்கோங்க. அது வேகிற டைமில் நம்ம முட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 கட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுசாக சேர்க்குறதா கூட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை லைட்டாக கீறி விட்டுட்டு முழுசாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ 4 முட்டையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது சைடில் இருக்கட்டும், நம்ம கிரேவியை பார்க்கலாம். கிரேவி பாருங்கள் நல்லா தலைப்பலன்னு கொதிச்சிட்ருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச முட்டையை மஞ்சள் கரு கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாதிரி சேர்த்து விட்டுக்குவோங்க. இப்போ எல்லா முட்டையும் சேர்த்து விட்டுட்டு லைட்டாக அந்த கிரேவியை மேலே முண்டு ஊற்றுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்போ மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி முட்டையை வந்து திருப்பி விடுங்க. பாருங்கள், கிரேவி வந்து நல்லா திக்காகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுலாம். இதோட நல்லா ஃபைனாக பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஜஸ்ட்டு சேர்த்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இதுக்கு குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க எடுக்கும், நல்லா வேகணும், இல்லைன்னா அந்த ராஸ்மல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எக் மலாய் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா திக்காக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பொருட்களே போதும் இதுக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.